அனைவருக்கும் வணக்கம். கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவலில் வரக்கூடிய பெண் கதாபாத்திரங்களிலேயே முக்கியமான இருவர் பார்த்தீங்கன்னா குந்தவை பிராட்டியார் மற்றும் பழுவூர் இளையராணி நந்தினி. இதில் குந்தவை பார்த்தீங்கன்னா சுந்தர சோழனுடைய பொண்ணு, அதாவது ஆதித்த கரிகாலனுடைய தங்கச்சி, அருள்மொழிவர்மருடைய அக்கா. அருள்மொழிவர்மரை விட இவங்க 2 வயசுக்கு மூத்தவங்க. அருள்மொழிவர்மருக்கு மற்ற எல்லாரையும் விட தன்னுடைய அக்காவான குந்தவை பிராட்டியார் மேலே தான் ரொம்பவே பாசம் அதிகம். மிகச்சிறந்த ஆளுமைத்திறன் கொண்ட குந்தவை பிராட்டியார் தான் சோழ நாட்டில் மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட பல முக்கிய திட்டங்களுக்கு காரணமாக இருந்தவங்க. பொன்னியின் செல்வன் நாவலில் வரக்கூடிய பெண் கதாபாத்திரங்களில் முக்கியமான இன்னொருத்தர் தான் பழுவூர் இளையராணியான நந்தினி. ஆதித்த கரிகாலனின் இளம் வயது காதலியாக வருவாங்க. பாண்டிய மன்னன் வீரபாண்டியனை ஆதித்த கரிகாலன் கொன்னதுக்காக சோழ நாட்டையே பழிவாங்கணும்னு சபதம் கொண்டு பெரிய பழுவேட்டரை திருமணம் செஞ்சு சோழ நாட்டுக்கு வந்தவங்க தான் நந்தினி. மிகச்சிறந்த அரசியல் சாணக்கியதனம் கொண்ட ஒரு பெண்ணாக நந்தினியை காமிச்சிருப்பார் ஆசிரியர் கல்கி. நந்தினிக்கும் குந்தவி தேவிக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுத்தமாகவே ஆகாது, ஆனாலும் அதை அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இந்த 2 பேரும் தான் பொன்னியின் செல்வன் நாவலில் வரக்கூடிய மிக திறமையான எதிரெதிர் பெண் கதாபாத்திரங்கள்.